சரி, இந்த வீடியோவில் உங்களுக்கு மேனுவல் டிசைன் பண்ணுறது சொல்ல போகிறேன். ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு பேக்ரவுண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது, கிளிப் ஆர்ட் எப்படி யூஸ் பண்ணுறது, ஸ்லோகன், பார்டர் எல்லாமே ஆர்டர்வைஸ் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இப்போ என்னென்னா டைரக்ட் டிசைன் பண்ணுறது. இப்போ வேணால் மேனுவல் டிசைன் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் பாருங்கள், ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டுருக்கேன். ஃபோட்டோ ஆட் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் கார்னரில் வச்சுட்டு ஈஸியாக ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஷிப் கிப் எதுவுமே வேணாம், கம்ப்ளீட் மவுஸ் ஆப்ரேட் தான். ஓகே, இந்த ஃபோட்டோ அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இதுக்கு ஒரு மாஸ்க் வேணுமா, ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு மாஸ்க் கிளிக் பண்ணுங்கள். நம்பர் ஃபோட்டோ ரெடி, மாஸ்க் கொடுத்துருக்கோம் நாங்கள் சாஃப்ட்வேர்லேயே. ஜஸ்ட் டபுள் டேப் பண்ணுங்கள், ஒரு கிளிக்ல ஒரு மாஸ்க். இதில் எந்த மாஸ்க் ஓகேவோ ஸ்டாப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாஸ்க் ஓகே ஸ்டாப் பண்ணுறேன். ஓகே, இந்த கொஞ்சம் ரீசைஸ் பண்ணுறேன், ரீசைஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு இன்னொரு ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன். இப்போ ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்கள், டபுள் டேப். ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோ அப்ளை ஆச்சு. ரீசைஸ் பண்ணுறேன், ப்ளேஸ் பண்ணுறேன். இது ஒரு சிம்பிள் பண்ணி ஜூம் பண்ணணுமா ஜூம் பண்ணிவிட்டு, கிராப் பண்ணணுமா கிராப் பண்ணிவிட்டு, ஃபோட்டோ டு ஃபோட்டோ அலைன்மெண்ட் பாருங்கள். ஸ்ட்ரைட் இருக்க கிராஸ் இருக்க ஆட்டோமேட்டிக்காக இண்டிகேட் பண்ணிவிடும் சாஃப்ட்வேர். இது உங்களுக்கு ஒரு சிம்பிள் ஸ்டெப். அதே மாதிரி ரைட் சைடில் பாருங்கள். இப்போ இந்த ஷீட் ஓகே, லெஃப்ட் சைடு ஓகே, ரைட் சைடில் அதே மாதிரி இன்னொரு ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன். ஃபோட்டோ ஆட் பண்ணிடுச்சு. டைரெக்ட் நான் செயின் லேவுட் கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த டிசைனில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு லேவுட் ரெடி பண்ணிடுச்சு. இது ஒரு ஃபோட்டோ ஜூம் பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இது ஒரு சிம்பிள் ஸ்டெப். அதே மாதிரி இதுக்கு இன்னொரு ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன். இந்த காரணம் தான் ஃபோட்டோ டபுள் டப் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோ அப்ளை ஆகிடும். ஸோ நீங்கள் ரீசைஸ் பண்ணி ஈஸியாக ரீசைஸ் பண்ணிக்கலாம், ப்ளேஸ் பண்ணுறேன். இது உங்களுக்கு ஒரு சிம்பிள் ஸ்டெப். அதே மாதிரி இந்த ஃபோட்டோஸ் நான் எஃபெக்ட் பண்ணணுமா, எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள். ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு பிளாக் அண்ட் ஒயிட் வேணுமா, பிளாக் அண்ட் டபுள் டப் பண்ணுங்கள். இல்லை வேறு கலர் வேணுமா, வேறு கலர் டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதில் எந்த மாதிரி மாஸ் கலரைஸ் வேணும் ஜஸ்ட் டபுள் டப் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகிடும். அதே மாதிரி இதுக்கு எல்லாமே ஒரே மாதிரி பேக்ரவுண்ட் வேணும், பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணுங்கள். நம்பர் ஆஃப் ஃபோட்டோ ரெடி, பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கோம் நாங்கள். டபுள் டப் பண்ணுங்கள், ஒரு கிளிக்கில் ஒரு பேக்ரவுண்ட். இந்த மாதிரி கிளிக் பண்ணிகிட்டே இருக்க பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகிட்டு இருக்குது. இதில் எந்த மாதிரி பேக்ரவுண்ட் வேணுமோ ஜஸ்ட் ஸ்டாப் பண்ணுங்கள், அவ்வளோதான். சப்போஸ் பாருங்கள், இந்த பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணுறேன் நான். இப்போ ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகிடுச்சு, சிம்பிள் ஸ்டெப். இது ஒரு சிம்பிள் ஸ்டெப். இதெல்லாம் ஓகே ஆகிடுச்சா, ஸ்டாப் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த ரெண்டு ஃபோட்டோஸ்க்கு ஒரே மாதிரி பார்டர் வேணும், ஜஸ்ட் பார்டர் கிளிக் பண்ணுங்கள். நம்பர் ஆஃப் ஃபோட்டோ ரெடி, பார்டர் கொடுத்துருக்கேன். இதில் எந்த மாதிரி பார்டர் வேணுமோ டபுள் டேப் பண்ணுங்கள், சிம்பிள் ஸ்டெப். டபுள் டேப், ஆட்டோமேட்டிக்காக பார்டர் அப்ளை ஆகிடும். இந்த மாதிரி ஜஸ்ட் டபுள் டேப் பண்ணிகிட்டே இருங்க, எந்த பார்டர் ஓகேவோ ஸ்டாப் பண்ணிக்கல ஈஸியாக. இது உங்களுக்கு ஒரு சிம்பிள் ஸ்டெப். இதெல்லாம் ஓகே ஆகிடுச்சு. இதுக்கு கிளிப் ஆர்ட் ஆட் பண்ணுமா, கிளிப் ஆர்ட் கிளிக் பண்ணுங்கள். நம்பர் ஆஃப் ஃபோல்டர் ரெடி, கிளிப் ஆர்ட் கொடுத்துருக்கோம் நாங்கள் சாஃப்ட்வேரில். வேர்டிங்ஸ் வேணும், ரெடி வேர்டிங்ஸ் இன்க்ளூடிங் இருக்குது சாஃப்ட்வேரில். இதில் எந்த மாதிரி கிளிப் ஆர்ட் வேணுமோ ஜஸ்ட் டபுள் டேப் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக அப்ளை பண்ணிவிடும் சாஃப்ட்வேர். ரீசைஸ் பண்ணிவிட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த ஃபோட்டோ மூவ் பண்ணுவா மூவ் பண்ணுங்கள், இந்த சைடு வேணும் நீங்கள் ஈஸியாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ஒரு சிம்பிள் ஸ்டெப். நாலு ஃபோட்டோ ஆட் பண்ணிவிட்டு சிம்பிள் டிசைன் பண்ணுறது ஒரு ஸ்டெப் ஆப்ஷன் உங்களுக்கு. இந்த ஷீட் ஆகிடுச்சா, நெக்ஸ்ட் ஷீட் டபுள் டப் பண்ணி இந்த ஷீட் ஆட்டோமேட்டிக்காக சேவ் பண்ணிவிடும். ஆட்டோ சேவிங் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் நாங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவில் பாருங்கள், கம்ப்ளீட் குரூப் ஃபோட்டோஸ் இருந்தால், 8 ஃபோட்டோ, 9 ஃபோட்டோஸ் அந்த மாதிரி இருந்தால். இப்போது 8 ஃபோட்டோ சூஸ் பண்ணிட்டு இருக்கேன், கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அட் அ டைம் நீங்கள் ஃபோட்டோ செலெக்ஷன் பண்ண முடியும். 4, 5, 6, 7, 8 ஃபோட்டோ செலக்ட் பண்ணியிருக்கேன், ஆட் ஃபோட்டோஸ். இப்போ 8 ஃபோட்டோஸும் கம்ப்ளீட்டாக ஷீட்க்கு ஆட் ஆகிடுச்சு. இப்போ நான் டைரெக்ட் செயின் லேவுட் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இறங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லேவுட்ஸ் அப்ளை ஆகிட்டே இருக்குது சாஃப்ட்வேரில். இல்லை எந்த லேவுட் வேணால் இங்கே டைரெக்டாக சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இன்னொரு சேஃப் டைரெக்ட் லேவுட் கிளிக் பண்ணிவிட்டு 8 ஃபோட்டோ சூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் 8 ஃபோட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். இதில் எந்த லேவுட் வேணும் டபுள் டேப் பண்ணுங்கள், அவ்வளோதான். இந்த மாதிரி ஸோ இந்த லேவுட் நான் சூஸ் பண்ணுறேன், சிம்பிள் லேவுட் அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் வேணும், பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணுங்கள், டபுள் டேப் பண்ணுங்கள், ஒரு கிளிக்கில் ஒரு பேக்ரவுண்ட் அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்ளை பண்ணிவிடும். இந்த மாதிரி இதுக்கு ஒரு சிம்பிள் ஸ்டெப். இது ஓகே ஆகிடுச்சு, ஸ்டாப் பண்ணுங்கள். இதுக்கு எல்லாமே ஒரே மாதிரி பார்டர் வேணும், இல்லைன்னா ஸ்ட்ரோக் வேணும், அவுட்லைன் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் பாருங்கள், பார்டர் கிளிக் பண்ணுங்கள். இங்கே ரெடி பார்டர் வேணும்னா ரெடி பார்டர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, நம்பர் ஆஃப் ஃபோல்டர் ரெடி பார்டர்ஸ். இல்லைன்னா அவுட்லைன் இருக்குது பாருங்கள், அவுட்லைன் ஓன் ஸ்ட்ரோக் அப்ளை பண்ண முடியும், ஓன் ஸ்ட்ரோக் ஓன் திக்னஸில் ஜஸ்ட் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு கலர் நீங்கள் கலர் சூஸ் பண்ணு, எந்த கலர் வேணும் அப்படின்னு. இப்போ நான் ஒயிட் சூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஒயிட் கலர் ஓகே. இங்கே விட்த் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ஜஸ்ட் பாருங்கள். இப்போ அப்சர்வ் பண்ணுங்கள் ஃபோட்டோ, ஆட்டோமேட்டிக்காக பார்டர் அப்ளை ஆகிட்டு இருக்குது. ஸோ எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஈஸியாக ஸ்ட்ரோக் அப்ளை பண்ண முடியும். இது உங்களுக்கு ஒரு சிம்பிள் ஸ்டெப். இது ஒரு சிம்பிள் டிசைன். ஃபோட்டோ ஜூம் பண்ணுமா, கிராப் பண்ணுறதே வேணாம், ஃபோட்டோ ஜூம் பண்ணிட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சிம்பிள் ஸ்டெப் தான். சப்போஸ் இப்போது இந்த ஃபோட்டோ ரீப்ளேஸ் ஆகணும், இந்த ஃபோட்டோ போர்ஷனுக்கு இந்த ஃபோட்டோ வரணும் அப்படின்னா, கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரெண்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணணும், கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீபோர்டில். அப்போது ரெண்டு சைட்லேயும் ஒரு ஸ்வாப்பிங் சிம்பிள் வந்துடும், ரெண்டு சைட்லேயும் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோ இன்டர்சேஞ்ச் ஆகிடும். ஈக்குவல் சைஸில் இன்டர்சேஞ்ச் ஆகிடும். இந்த டிசைன் ஓகேவா, ஸ்டாப் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் ஷீட் கிளிக் பண்ணுங்கள். இது ஆட்டோமேட்டிக்காக சேவ் பண்ணிவிடும். அதே மாதிரி இப்போ ரைட் சைடில் ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன் பாருங்கள், ஒரு 3 ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன். 1, 2, 3 3 ஃபோட்டோ ஆட் பண்ணியாச்சு. இப்போ லெஃப்ட் சைட் மூவ் பண்ணுறேன், லெஃப்ட் கிளிக் பண்ணுறேன். இப்போது செயின் லேவுட், லெஃப்ட் சைட் மட்டுமே லேவுட் ரெடி பண்ணிவிடும் சாஃப்ட்வேர். கிளிக் பண்ணிட்டு இருங்க, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லேவுட்ஸ். இதில் எந்த மாதிரி லேவுட் வேணும் நீங்கள் ஈஸியாக சூஸ் பண்ணிக்கலாம். இது ஓகே ஆகி ரெடி. இப்போ ரைட் சைடில் போகிறீங்க, அதே மாதிரி ஒரு 4 ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன். 1, 2, 3, 4
add photos right side click panirukku already na chain layout click panitirenga idu end button vena use panikalam simple step id ready aichu ipo idukku na background use panna maten or clip art use pandren number of folder ready clip art kodutirukinga mari box shape wall shape ellame idu use pannit neenga background badala use panna mudiyum neenga inda clip art அது எப்படின்னா ஜஸ்ட் பாருங்க சிம்பிள் ஸ்டெப் இதில் எந்த மாதிரி ஷேப் வேணும் டபுள் டேப் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகிடும் நீங்கள் கார்னரில் வச்சுட்டு நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்க முடியும் ஈஸியாக ஃபோட்டோ மாதிரியே நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கலாம் ரீசைஸ் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள் அரேஞ்ச் அண்ட் பேக் என்னென்னா இது பேக் சைட் போகணும் ஃபோட்டோ ஹைலைட் ஆகணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அரேஞ்ச் சென்ட் பேக் ஆட்டோமேட்டிக்காக பேக் சைட் போயிடும் இது ஒரு சிம்பிள் ஸ்டெப் அதே மாதிரி இதுக்கும் சேம் இதே மாதிரி ஒரு கிளிப் ஆட் ஆட் பண்ணுறேன் டபுள் ஹெட் டாப் ஆட் பண்ணுறேன் சிம்பிள் ஸ்டெப் ரீசைஸ் பண்ணுறேன் இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அரேஞ்ச் அண்ட் பேக் கிளிக் பண்ணுறேன் ஆட்டோமேட்டிக்காக பேக் சைட் போயிடுச்சு இதுக்கு ஒரு மாஸ்க் அப்ளை பண்ணுறேன் சிம்பிள் எல்லாம் வேணும்னா அப்படியே ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் இது எல்லாமே ஓகே இதுக்கு எல்லாமே ஒரே மாதிரி பார்டர் வேணும் கிளிக் பண்ணுங்க பார்டர் ஆப்ஷன் ஸ்ட்ரோக் அப்ளை பண்ணுறேன் டைரக்ட் ஆகிப்போ ஒயிட் கலர் சூஸ் பண்ணுறேன் விட்த் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு ஒரு சிம்பிள் ஸ்டெப் இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் மேனுவல் டிசைன் ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம் ஃபாஸ்ட்டாக ப்ரீ பாருங்க எப்படி வந்துட்டுன்னு சொல்கிறேன் இப்போ இந்த டிசைன் லெவலுக்கு மூணு ஃபோட்டோ இப்போ லெஃப்ட் சைடில் ஆட் பண்ணிவிட்டு செயின் லேவ் கிளிக் பண்ணேன் அதே மாதிரி நாலு ஃபோட்டோஸ் ரைட் சைடில் ஆட் பண்ணிவிட்டு செயின் லேவ் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு கிளிப் ஆர்ட் ஆட் பண்ணிவிட்டு அரேஞ்ச் சென்ட் பேக் கிளிக் பண்ணேன் அதே மாதிரி இங்கேயும் ஒரு கிளிப் ஆர்ட் ஆட் பண்ணிவிட்டு ரீசைஸ் பண்ணிவிட்டு அரேஞ்ச் சென்ட் பேக் கிளிக் பண்ணி இந்த டிசைனில் நெக்ஸ்ட் இந்த டிசைனில் நான் எயிட் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிவிட்டு டைரெக்ட் லேவுட் சூஸ் பண்ணேன் எயிட் ஃபோட்டோ லேவுட் டைரெக்ட் சூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக லேவுட் அப்ளை ஆச்சு இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் அப்ளை பண்ணிவிட்டு இந்த நாலு ஃபோட்டோஸ்க்கு ஒரே மாதிரி ஸ்ட்ரோக் அப்ளை பண்ணினேன் இந்த டிசைனில் லெஃப்ட் சைடில் ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணினேன் அதுக்கு ஒரு மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன் அதே மாதிரி ரைட் சைடில் ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோ ஆட் பண்ணிவிட்டு கிளிப் ஆர்ட் ஆட் பண்ணேன் இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் மேனுவல் டிசைன் பண்ண முடியும் இது உங்களுக்கு மேனுவல் டிசைன்